ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். கிழக்கு லடாக்கில் சைனாவுடனான பதட்டங்களுக்கு மத்தியில் இந்திய விமானப்படை தனது முன்னணி வரிசையில் உள்ள போர் விமானங்களை சைனாவின் எல்லையில் தாக்க தயாராக நிறுத்தியுள்ளது. இதில் இந்திய விமானப்படையின் சுகாய் Su-30 MKI போர் விமானங்கள் தான் பெரிய அளவில் நிறுத்தப்பட்டுள்ளது. இப்போதைக்கு இந்திய விமானப்படையில் மிகவும் முன்னேறிய போர் விமானங்களில் இதுவும் ஒன்று. இந்த விமானத்தை தவிர இப்போது ரஃபேல் இருக்கு, பட் அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். சுகாய் Su-30 போர் விமானம் இந்திய விமானப்படையில் மட்டுமல்ல சைனாவின் விமானப்படையிலும் இருக்குங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எனவே எதிர்காலத்தில் இந்தியாவிற்கும் சைனாவின் விமானப்படைக்கும் இடையில் ஒரு போர் நடந்தால் இரு நாடுகளின் சுகாய் Su-30 நிச்சயமாக அந்த போரில் ஒருவருக்கொருவர் எதிராக மோத வேண்டிய எல்லா வாய்ப்புகளும் உள்ளது. எனவே நம்ம இதனுடைய டெக்னிக்கல் டீடைல்ஸ் அடிப்படையில் எந்த விமானம் பெரியதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இந்திய விமானப்படை சுகாய் Su-30 MKI என்ற ஒரு மாடலை தான் பயன்படுத்துகிறது. MKI என்பது இந்தியாவுக்கான நவீனமயமாக்கப்பட்ட கமர்ஷியல் விமானத்தை குறிக்கிறது, அதாவது மாடர்னைஸ்ட் கமர்ஷியல் ஃபார் இந்தியா. ஏன்னா சுகாய் Su-30 MKI என்பது சுகாய் Su-30 போர் விமானத்தை ரஷ்யா ஏற்றுமதி செய்வதற்காகவே மாற்றி அமைத்தது. இது குறிப்பாக இந்திய விமானப்படை நமது நாட்டின் எல்லையின் அமைப்பு, எதிரியின் ஸ்ட்ராட்டஜிகளை அறிந்து அதற்கேற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் சார்பாக இந்த போர் விமானங்களை இந்தியாவில் நமது HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தயாரிக்கிறது. சைனாவின் விமானப்படை மற்றும் கடற்படை பற்றி பேசும்போது சைனா சுகாய் Su-30 MKK மற்றும் MK2 என்ற இரண்டு வகைகளை பயன்படுத்துகிறது. அந்த இரண்டு மாடல்ல சுகாய் Su-30 MKK மாடலை விமானப்படையிலும் MK2 என்ற மாடலை தனது கடற்படையிலும் சைனா பயன்படுத்துகிறது. அதாவது சுகாய் Su-30 MK2 ஒரு கடல் சார்ந்த போர் தாக்குதல்களுக்காகவே பயன்படுத்தக்கூடிய விமானமாகும். இது அவர்களின் சுகாய் MKK போர் விமானத்தை விட அதிகமாக மேம்படுத்தப்பட்டுள்ள விமானம். இந்த இரண்டு விமானங்களுமே சைனாவின் விமானப்படைக்கும் கப்பல் படைக்கும் மிக முக்கியமான விமானங்களாக உள்ளது. ஏன்னா இந்த ரெண்டு விமானங்கள் தான் அவங்க கிட்ட இருக்கிற உருப்படியான ரெண்டு விமானங்கள். அதை கூட கொஞ்சம் அங்கே இங்கேன்னு மாடிஃபை பண்ணினதுனால ஸ்பாயில் பண்ணிட்டானுங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்தது, உலகில் உள்ள பல பாதுகாப்பு வல்லுநர்களின் ஒப்பீனியன் படி, கருத்தின்படி இந்திய விமானப்படையின் சுகாய் Su-30 MKI போர் விமானம் சைனாவின் சுகாய் Su-30 விட பல விதங்களில் அட்வான்ஸ்ட், அதாவது முன்னேறியதுன்னு அவர்கள் நம்புகிறார்கள். இந்திய சுகாய் Su-30 MKI போர் விமானத்தில் உள்ள ஏவனாய்க்ஸ் ரஷ்ய நாட்டின் டெக்னாலஜிக்கு பதிலாக இஸ்ரேல் ஏவனாய்க்ஸ் மற்றும் மின்னணு போர் அமைப்புகளை இந்தியா பயன்படுத்துகிறது. இஸ்ரேல் டெக்னாலஜி நான் சொல்லவா வேணும் ஃப்ரெண்ட்ஸ்? இஸ்ரேல் நாட்டில் உள்ள இந்த அடிஷ்னல் டெக்னாலஜி தான் இந்திய சுகாய் Su-30 விமானத்தை உலகில் உள்ள மற்ற சுகாய் போர் விமானங்களிடமிருந்து பெரிய அளவில் வேறுபடுத்துகிறது. பெரிய அளவில் வேறுபடுத்துவது மட்டுமல்லாமல் உலகமே அதை ஒத்துக்கொள்கிறது. நமது நாட்டில் உள்ள சுகாய் Su-30 விமானத்தில் இஸ்ரேல் நாட்டின் டெக்னாலஜி மட்டுமல்ல, பிரான்ஸ் இந்தியாவின் சொந்த அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி கூட இதில் இருக்கு. இந்த மேம்பட்ட அமைப்பு, அதாவது இஸ்ரேல், பிரான்ஸ் மற்றும் நமது நாட்டின் டெக்னாலஜியின் காரணமாக இந்தியாவின் சுகாய் Su-30 MKI போர் விமானம் சைனாவின் சுகாய் Su-35 சமமானதாகும் என்பது பல உலக இராணுவ பாதுகாப்பு வல்லுநர்களின் கருத்து. ஏனெனில் நமது சுகாய் Su-30 அவர்களது சுகாய் Su-35 ஒரே அம்சங்களையும் அமைப்புகளையும் கொண்டுள்ளது. இதில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்பீங்க சைனா இது மாதிரி ஏதாவது பண்ண முடியாதான்னு. முடியாது. சைனாவின் சுகாய் போர் விமானங்கள் இஸ்ரேல் அல்லது மேற்கத்திய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முதல்ல சைனாவுக்கு அனுமதி கிடைக்காது. அடுத்தது, சைனாவுக்கு அவற்றை பயன்படுத்த தெரியாது. இது தவிர இந்தியாவின் சுகாய் Su-30 MKI த்ரஸ்ட் வெக்டரிங் கண்ட்ரோல் டெக்னாலஜி அண்ட் சிஸ்டம்ஸ் லைக் கனாட், அதாவது உந்துதலை அதிகப்படுத்தும் தொழில்நுட்பம் மற்றும் கனாட் டெக்னாலஜி, இது விமானம் தூக்கும் திறனை அதிகரிக்கிறது மற்றும் உயரமான இடங்களில் எதிரிகளை தாக்கும் வேகத்தை அதிகரிக்க தானாகவே திரும்பும் சக்தி கொண்டது இந்த விமானம்.
சுகாய் விமான மாடல்களில் த்ரஸ்ட் வெக்டரிங் சிஸ்டம் இந்த தானாகவே திரும்பும் அமைப்பை கொண்ட முதல் போர் விமானம் சுகாய் 30 MKI மட்டும்தான். இதன் காரணமாக இந்திய சுகாய் 30 MKI போர் விமானம் மற்ற சுகாய் 30 போராளிகளை விட அதிக சூழ்ச்சிகளை, ஸ்டெல்த் திட்டங்களை செய்ய முடியும். அப்படி பார்த்தா சைனாவின் சுகாய் 30 போர் விமானங்களில் ஸ்டெல்த் டெக்னாலஜி தொழில்நுட்பம் இல்லவே இல்லை, இருப்பதாக சொல்லவே முடியாது. ஆனால் எப்படி சொன்னாலும் அவனுக்கு அதை ஒத்துக்க தயாராக இல்லை. அது மட்டுமல்ல, நம்ம இந்த பைக்கு காரெல்லாம் ஓட்டும்போது அதை எப்படி மெனுவர் பண்றோம், அது மாதிரி இந்த போர் விமானங்களில் கூட அதை ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. ஆனால் அது சைனாவின் விமானத்தில் மிகவும் குறைவு. ஆரம்பத்தில் இந்திய சுகாய் நியூக்ளியர் அல்லது அணு ஆயுதங்களை எடுத்து செல்லும் அளவுக்கு வடிவமைக்கப்படவில்லை. ஆனால் இப்போது இந்தியா ரஷ்யாவிற்கும் இடையே மேம்பட்ட ரேடார்கள், ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ், அணு ஆயுதங்கள் சுமக்கும் அளவுக்கு தேவையான மாற்றங்கள், 60 சுகாய் சு விமானத்தில் செய்வதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டது, எலக்ட்ரானிக் போர் அமைப்புகள் மற்றும் பவர்ஃபுல் நியூக்ளியர் ஆயுதங்களால் இந்த 60 போர் விமானங்களும் நிரப்பப்பட்டுள்ளது. பிரம்மா சூப்பர்சோனிக் கப்பல் ஏவுகணையை சுமக்க இது மாடிஃபை செய்யப்பட்டுள்ளது. இந்தியா தனது சுகாய் சு MKI விமானத்தை ரஷ்யாவின் ஃபாசல்ட்ரான் ஜூக் ஏஇ என்ற ஏஇஎஸ்ஏ என்ற தொழில்நுட்பத்தை சேர்த்துள்ளது. இதற்கு சாதாரணமாக எதிரியின் ஆயுதங்களை அல்லது விமானங்களை கண்டறியும் திறனை விட பல மடங்கு அதிகமான தூரத்திலேயே இந்தியாவின் விமானம் அவற்றை கண்டறிந்து அந்த ஆயுதங்களை தாக்கி அழித்துவிடும். இந்த டெக்னாலஜி சைனாவின் சுகாய் சு 35 கூட கிடையாது. J20, J11 எல்லாம் கேட்கவே வேணாம், அதெல்லாம் குப்பைக்கு சமம். பொதுவாக இந்தியாவின் சுகாய் சு ஃபைட்டர் அதிகபட்சமாக 38,800 கிலோ எடையுடன் டேக் ஆஃப் செய்ய முடியும். ஆனால் அதே நேரத்தில் சைனாவின் சுகாய் 35 திறன் 34,500 கிலோ மட்டுமே. ஆனாலும் இந்த இரண்டு விமானங்களின் இயந்திர சக்தி, அதிகபட்ச வேகம் மற்றும் வரம்பு ஏறக்குறைய சமம். ஆனால் நம்ம அந்த டேக் ஆஃப் நேரத்தில் அந்த கிளைம் பண்ற ஸ்பீடு இருக்கு பாருங்க, அதை பற்றி பேசினால் சைனாவுக்கு சுத்த கேவலம். ஏன்னா சுகாய் 30 MKI ஃபைட்டரின் ஏறும் வேகம் சைனாவின் சுகாய் 35 விமானத்தை விட அதிகம். இவை அனைத்தையும் தவிர ஆயுதங்களை பற்றி பேசினால் இந்த இரண்டு விமானங்களுமே ஏர் மிசைல்ஸ், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை மற்றும் கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணை, ரேடியேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே இந்த ரெண்டு விமானங்களிலும் இருக்கு. ஆனால் இந்தியாவின் சுகாய் 30 MKI போர் விமானம் நிர்பாய் மற்றும் பிரம்மாஸ் போன்ற மேம்பட்ட அணு மற்றும் மூலோபாய ஆயுதங்களை சுமந்து கொண்டு செல்ல முடியும். அதே சமயம் இந்த அணு ஆயுதங்களை சுமக்கும் திறன் தற்போது சைனாவின் சுகாய் போர் விமானங்களில் இல்லை. சுகாய் 30 இல்லை, சுகாய் 35 இல்லை. இந்தியாவின் சுகாய் 30 MKI சுகாய் குடும்பத்தின் மிக சக்தி வாய்ந்த போர் விமானமாக கருதப்படுகிறது உலக அளவில். ஆனாலும் சைனா எப்போதும் இதை மறுத்து அவங்களோட சுகாய் 30 MKK மிகவும் சக்தி வாய்ந்த போராளின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது தவிர இந்தியா நம் நாட்டில் சுகாய் 30 MKI ரஷ்யாவிடமிருந்து லைசன்ஸ் வாங்கி தயாரிக்கிறது. அதே நேரத்தில் சைனா உள்நாட்டில் உற்பத்தி செய்ய முடியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் J11 மற்றும் J16 எனப்படும் இரண்டு உள்நாட்டு விமானங்களை இதிலேருந்து காப்பி அடிச்சு பல பாகங்களை செஞ்சிருக்காங்க. சைனாவின் J11 சுகாய் 27 இருந்து காப்பி செய்யப்பட்டது. சைனாவின் J16 சுகாய் 30 இருந்து காப்பி செய்யப்பட்டது. ரஷ்யாவே இதை பல முறை கண்டித்துள்ளது. அது மட்டுமில்ல, இப்ப கூட இவனுக்கு இப்படி அடிக்கடி காப்பி அடிக்கிறதுனால S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சைனாவுக்கு டெலிவர் செய்ய போவதில்லை அப்படிங்கிற செய்தி வந்துகிட்டே இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா அது பெரும்பாலும் உண்மையான செய்தி தான். ரஷ்ய அதிபர் புட்டின் ஓப்பனாகவே, நீங்கள் இப்படி அடிக்கடி எங்களோட பேட்டன்ஸ் வந்து திருடி காப்பி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இனிமே எங்களால் உங்களுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்ய முடியாது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. என்ன கேட்டிங்கன்னா அது பெரும்பாலும் உண்மையான செய்திகள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வி வில் வெயிட் அண்ட் சி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுகாய் சு விமானத்துக்கும் அவர்களின் சுகாய் சு விமானத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் கோ அட் அண்ட் டேப் த லைக் பட்டன். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். அப்போ தான் நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come up with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive.
And please always dream big in your life. And please take care of your parents. Thank you.